காலை நேரச் செய்திகள் 03/12/2020 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை இடைக்காலமாக திறக்க அனுமதிக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. தி சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ரூல் தட் தி கூடகுடி ஸ்டெர்லைட் பிளான்ட் கானோட் பி அலவுட் டு ஓபன் இன் தி அண்டரம். விவோ நிறுவனம் ஏற்கனவே அறிவித்தபடி இந்தியாவில் விவோ V20 ப்ரோ ஸ்மார்ட் போனினை அறிமுகம் செய்து இருக்கிறது. Vivo has already announced the launch of the Vivo V20 Pro smartphone in India. புரேவி புயல் தற்போது மணிக்கு 18 கி. மீ வேகத்தில் நகர்ந்து வருகிறது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. According to the Meteorological Department, the cyclone Purvi is currently moving at a speed of 18 km per hour. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்களின் அசல் கல்வி சான்றிதழ்களை அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. An order has been issued to hand over the original academic certificates of the professors who working in the engineering colleges functioning under Anna University to Anna University. உலகப் புகழ் பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் தினமும் 2000 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கி கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. தி கேரளா கவர்மெண்ட் ஹாஸ் ஓடார் பர்மிஷன் ஃபார் 2000 டவோடிஸ் டெய்லி அட் தி வால் ஃபேமஸ் சபரிமலா ஐயப்பன் டெம்பிள். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரஜினியை காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் தமிழருவி மணியன் இன்று சந்தித்துள்ளார். காந்தின் பீபல் எஸ் மூவ்மெண்ட் லீடர் டமிலாரவி மானியன் மீட் ரஜினி டுடே அட் தி பொய்சி கார்டன் ஹவுஸ் இன் சென்னை. புதுச்சேரியில் வீட்டில் சோலார் பேனல் அமைத்தால் 40% மானியம் வழங்கப்படும் என மின்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இஃப் ஏ சோலார் பேனல் இஸ் இன்ஸ்டால்ட் இன் ஏ ஹவுஸ் இன் புண்டிச்சேரி ஏ சப்சிடி ஆஃப் 40 விழுக்காடு வில் பி கிவன் செட் ஆன் எலக்ட்ரிசிட்டி அபிஷியல். தமிழகத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4 தென் மாவட்டங்களுக்கு 9 பேரிடர் மீட்பு குழுக்கள் விரைந்துள்ளதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மினிஸ்டர் ஆர் பி உதயகுமார் செட் தாட் 9 டசாஸ்டர் ரிலீஃப் டீம்ஸ் ஹவ் ரஷ் டு 4 சதாரன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் சேஸ் ஃப்ரம் ப்ரொகஷனரி மிஷ இன் தமிழ்நாடு. ஒடிசா மாநிலம் கோனார்க்கில் சர்வதேச மணல் சிற்ப திருவிழா தொடங்கி உள்ளது. தி இன்டர்நேஷனல் சாண்ட் ஸ்கல்ச்சர் ஃபெஸ்டிவல் ஹாஸ் ஸ்டார்டட் இன் கோனார்க் ஒடிஷா.